போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ரெண்டே ரெண்டு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸை போட்டுட்டு அந்த ஃபார்ம் குரூப்பையும் ஃபார்ம் கண்ட்ரோலையும் HTML சிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்தோம். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கும் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் போட்டிருக்கேன், ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் ஈச் ஒனுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுறதா இருந்தால் டொனேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏன் டொனேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் ஒரு 3 மினிட்ஸ் பேசியிருக்கேன், அதையும் கேளுங்க. இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபார்முக்கு 2 ரேடியோ பட்டனை ஆட் பண்ணுவோம். இந்த ரேடியோ பட்டனுடைய வேல்யூவையும் இந்த ஃபார்ம் குரூப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு சிங்க் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கமெண்ட் ஏரியா பண்ணியிருக்கேன் இந்த ஏரியாவில் இந்த ரோ மட்டும் நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ இந்த ரோ வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்து 2 ரேடியோ பட்டன் அண்ட் 2 செக் பாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேடியோ பட்டனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இது ஜெண்டர், ஓகேவா, மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இங்கே ஜெண்டர் அப்படின்னு போட்டு நியூ ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று போட்டாச்சு. இப்போது இந்த ஃபார்ம் குரூப்புக்கு ஜெண்டர்னு ஒரு கீ இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ வரணும். ஆனால் அந்த வேல்யூ எங்கேருந்து வருதுன்றதை பற்றி இந்த ஃபார்ம் ரியாக்டிவ் ஃபார்முக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த நேம்ன்றது டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வருது, இந்த இமெயில்ன்றது இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வருது. இப்போ இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு ரேடியோ பட்டன்லேருந்து வரப்போகுது. இன்னும் நம்ம அடுத்த கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணிட்டே போகிறோம். ஒவ்வொன்றும் சிலது வந்து செக் பாக்ஸ்லேருந்து வரும், சிலது வந்து லிஸ்ட் பாக்ஸ்லேருந்து வரும். ஸோ அதனால் இந்த ஃபார்ம் குரூப்பில் இருக்கிற இந்த கீக்கெலாம் வேல்யூ எங்கேருந்து வருதுன்றதை பற்றி இதுக்கு கவலையே கிடையாது. நாம் தான் சொல்லணும், ஓகே இந்த ஜெண்டருக்கு இந்த ரேடியோ பட்டன்லேருந்து வேல்யூவை பாஸ் பண்ணு, இந்த ரேடியோ பட்டன்லேருந்து வேல்யூவை பாஸ் பண்ணு, இந்த செக் பாக்ஸ்லேருந்து வேல்யூவை பாஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது ரேடியோ பட்டனுக்கு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. இந்த ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் போட்டாச்சு. இப்போ இந்த ஜெண்டரை நான் ரேடியோ பட்டன் கூட சிங்க் பண்ண போகிறேன். இதுவே நான் இன்புட் பாக்ஸ் கூட சிங்க் பண்ணுறது, அது இன்புட் பாக்ஸ்லேருந்து வேல்யூ போகுது. பட் ஆனால் நான் ரேடியோ பட்டன்லேருந்து நான் இதுவை சிங்க் பண்ண போகிறேன் வேல்யூவை. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் அப்படின்னு ஒன்று போட போகிறோம். ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் ஈக்குவல்ஸ் டு ஜெண்டர், ஓகே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இதுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜெண்டர் அப்படிங்கிற இந்த ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு இந்த இடத்துலேருந்து வேல்யூஸ் வரும். இப்போது இதோட அவுட்புட்டை பார்த்திங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல எது டைப் பண்ணாலும் இந்த இடத்துல வேல்யூ டிஸ்பிளே ஆகுன்றதை போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ நான் மேல் அண்ட் ஃபீமேல் இதை கிளிக் பண்ணால் இது ஒரு கண்ட்ரோல். இதை கிளிக் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படின்றது இப்போ நம்ம டவுட்டாகவே இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், அங்கே பாருங்கள் ஆப்ஷன் 1 அப்படின்னு வருது. இப்போது இதை கிளிக் பண்ணால் ஆப்ஷன் 2 அப்படின்னு வருது. பட் இந்த ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 வரக்கூடாது, ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலேன்னு வரணும். ஸோ இந்த இன்புட் பாக்ஸ்க்கெலாம் இது கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோல் இந்த கீக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து யூசர் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் மவுஸை வச்சு என்ன டைப் பண்ணுறானோ அதுதான் இதோட வேல்யூ. இந்த இமெயிலுக்கும் அப்படி தான். ஆனால் இந்த ரேடியோ பட்டனுக்கு இங்கே டைப் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அப்போது இதை கிளிக் பண்ணால் இங்கே என்ன வேல்யூ வரணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த வேல்யூ ஆட்ரிபியூட். ஸோ ஒவ்வொரு ரேடியோ பட்டன்லேயும் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இதில் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு நம்ம போட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இப்போ டைப் இதில் எல்லாம் வந்துடும். அண்ட் மேலே கிளிக் பண்ணால் ஜெண்டர் இஸ் மேல்னு வரும், ஃபீமேலை கிளிக் பண்ணால் ஜெண்டர் இஸ் ஃபீமேல் அப்படின்னு வரும். சப்போஸ் பேஜ் லோட் ஆகும்போதே எனக்கு மேல் அப்படிங்கிறது டீஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு பேராமீட்டரை வந்து நீங்கள் அதனுடைய வேல்யூ. ஸோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணால் மேல் நீங்கள் வருதில்ல, நான் திருப்பி இங்கே மேல்னு கொடுத்தா அது செலக்ட் ஆகிடும், ஓகேவா. அப்படியே ஆப்போசிட் இதை கிளிக் பண்ணால் இந்த மேலுங்கிற வேல்யூ இங்கே வருது, திருப்பி இந்த மேலுன்ற வேல்யூவை இந்த பக்கம் அமிச்சிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். ஸோ அப்படியே ரெண்டுமே டேட்டா பைண்டட், அப்படியே ஆப்போசிட்டில் நடக்கும். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். சி, மேல் அப்படிங்கிறது டீஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. இது வந்து ரேடியோ பட்டனுக்கு மட்டும் கிடையாது, டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாத்துக்குமே. இந்த இடத்துல வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது டீஃபால்ட்டாக வரும். அண்ட் என்டர் இமெயில் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் டீஃபால்ட்டாக என்டர்
என்டர் நேம் என்டர் இமெயில் மேல் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம மாற்ற மாற்ற அது ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் மாறிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃபால்ட் வேல்யூஸ். எப்போவுமே ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரு ரேடியோ பட்டனுக்கு நேம் வைக்கும்போது, அதாவது ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் வைக்கும்போது ஜெண்டர்னு வச்சிங்கன்னா, அதனுடைய நேமும் ஜெண்டராக இருக்கணும். இது ரெண்டும் சேமாக இருக்கணும். அப்போ தான் ஆங்கிலர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குட் ப்ராக்டிஸ். ஸோ அதனால் ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் வந்து ஜெண்டராக இருந்துச்சுன்னா அதே ஜெண்டருங்கிறது தான் நேமாகவும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கேயும் ஜெண்டர் இருக்கணும், இங்கேயும் ஜெண்டர் இருக்கணும். ஓகேவா? ஸோ அண்டு இந்த ஐடி தேவையில்லை, இது வந்து பூட்ஸ்ட்ராப்லேருந்து வந்துச்சு. ஸோ இதையும் எடுத்துடுறேன். ஸோ இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போது கோட் வந்து க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது செக் பாக்ஸஸ். ஸோ இப்போ நம்ம ரேடியோ பட்டன் பார்த்தோம், இப்போ வந்து செக் பாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ செக் பாக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் வந்து நேம் அப்படின்றது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு இன்புட் பாக்ஸுக்கு நம்ம கொடுத்துட்டோம், அண்ட் இமெயில் அப்படிங்கிறதும் நம்ம இன்புட் பாக்ஸ் கொடுத்துட்டோம், ஜெண்டர் வந்து ரேடியோ பட்டன் கொடுத்துட்டோம். இப்போது செக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு அரே, அதாவது ஃபேவரட் ஃபுட் அப்படின்றதுக்குள்ளே இந்தியன் இருக்குது, சைனீஸ் இருக்குது. ஸோ இந்தியன் அப்படின்னா அது வந்து ட்ரூவாக இல்லையா, அதை செக் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சைனீஸாக இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லணும். ஸோ அப்போது நம்ம அதை ஒரு அரேக்குள்ளே தான் அதை போட முடியும் செக் பாக்ஸை. ஸோ அதனால் நான் ஏற்கனவே போன ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபார்ம் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்ம் அரே அப்படிங்கிறது இட் கேன் ஹாவ் அ கலெக்ஷன் ஆஃப் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இதில் நியூ ஃபார்ம் அரே. ஓகேவா? ஸோ ஃபார்ம் அரே அப்படின்னா என்னது, அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு அரே இருக்கணும், அந்த அரேக்குள்ளே ஃபார்ம் குரூப்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அரே அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் எம்டி அரே இருக்குது. இதில் நான் வந்து ரெண்டு ஃபார்ம் குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஃபார்ம் குரூப் கமா நியூ ஃபார்ம் குரூப். ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபார்ம் அரே இருக்குது, அதுக்குள்ளே ரெண்டு ஃபார்ம் குரூப் இருக்குது. இதை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு அரேக்குள்ளே ரெண்டு ஃபார்ம் குரூப் இருக்கலாம் அப்படின்னு நான் அந்த ப்ரெசன்டேஷனில் காமிச்சிருந்தேன். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணுறேன். இப்போது ஒவ்வொரு ஃபார்ம் குரூப்பும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ம் கண்ட்ரோலாக வச்சுருக்கணும், கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எரர் காட்டுது. ஏன்னா அது வந்து உள்ள கண்ட்ரோலே இல்லை, கண்ட்ரோல்ஸே இல்லாமல் ஒரு ஃபார்ம் குரூப்பை எம்டியாக க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எரர் காட்டுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு ஃபார்ம் குரூப்புக்குள்ளேயும் போயிட்டு ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இட் இட்ஸ் அ ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ எப்பவுமே ஃபார்ம் கண்ட்ரோல்னா எப்படி இருக்கணும், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நேம் அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து நியூ ஃபார்ம் கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல இந்தியன் அப்படின்னு போட்டு இது நியூ ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகேவா? அதே மாதிரி இங்கே சைனீஸ் அப்படின்னு போட்டு இங்கே நியூ ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஃபுட்டுங்கிறது ஒரு அரே, அந்த அரேக்குள்ளே ரெண்டு ஃபார்ம் குரூப் இருக்குது. இது மொதல் ஃபார்ம் குரூப், இது ரெண்டாவது ஃபார்ம் குரூப். அந்த ஒரு மொதல் ஃபார்ம் குரூப்புக்குள்ளே ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் இருக்குது, தட் இஸ் கால்ட் இந்தியன். அண்ட் ரெண்டாவது ஃபார்ம் குரூப்புக்குள்ளே ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் இருக்குது, தட் இஸ் கால்ட் சைனீஸ். ஓகேவா? இந்த ஃபார்ம் குரூப்போட இண்டெக்ஸ் என்னது, ஜீரோ. அண்ட் இந்த ஃபார்ம் குரூப்போட இண்டெக்ஸ் ஒன், ஏன்னா இது அரேக்குள்ளே இருக்கிறதுனால இது ஜீரோ ஒன் அப்படின்னு இண்டெக்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் ரெடி. ஓகேவா? இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம், எதாவது எரர் வருதான்னு பார்ப்போம். இப்போ நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், என்டர் நேம் என்டர் இமெயில் இமெயிலாக இருக்குது. இந்த இடத்துல ஃபேவரட் ஃபுட்டுங்கிறது ஒரு அரேவாக இருக்குது, அந்த அரேக்குள்ளே இந்தியனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், சைனீஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அது இப்போதைக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம இது டிக்ளேர் பண்ணிட்டோமே தவிர, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம இன்னும் ஹெச்டிஎம்எல் கூட சிங்க் பண்ணவே இல்லை. ஸோ இன்புட் பாக்ஸ்லேருந்து இந்த இந்தியனுக்கு வேல்யூ வரணுமா, இல்லாட்டி செக் பாக்ஸ்லேருந்து வேல்யூ வரணுமான்றதை நம்ம சொல்லவே இல்லை. ஓகேவா? அதனால் இப்போதைக்கு இது நல்லுன்னு இருக்குது. நம்ம எப்போ இந்த இந்தியன் அப்படின்றத எடுத்துகிட்டு போய் இந்த செக் பாக்ஸ்க்கும் இந்த சைனீஸ்ன்றதை எடுத்துகிட்டு போய் இந்த செக் பாக்ஸ்க்கும் வச்சிட்டோமோ, அப்போது இதை டிக் பண்ண இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஃபார்ம் கண்ட்ரோல் இந்த பக்கம் டைப் ஸ்கிரிப்டில் இருக்கிற இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை இந்த பக்கம் சிங்க் பண்ண போகிறேன். ஓகேவா? இன்னும் ஒரு ரூல் என்ன அப்படின்னா, இந்த டிஎஸில் இந்த ஃபார்ம் குரூப்பில் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் குரூப் இருக்குது, அதனால் நம்ம மேலே வந்து ஃபார்ம் இந்த ஃபார்ம் டேக்கில் ஒரு ஃபார்ம் குரூப் போட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம் குரூப் இங்கே வந்துருச்சு. அடுத்தது இருக்கிறது ஒரே ஃபார்ம் கண்ட்ரோல், அடுத்தது ஸ்ட்ரைட்டாக. ஸோ அதனால் இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் நேம்ன்றது இங்கே போட்டோம். அடுத்து இமெயில், ஸோ இமெயில் இங்கே வந்துருச்சு. ஜெண்டர், ஜெண்டருங்கிறது இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போது அடுத்தது ஃபார்ம் கண்ட்ரோல் கிடையாது, அடுத்தது ஃபார்ம் அரே, அதுக்குள்ளே ஃபார்ம் குரூப், அதுக்குள்ளே தான் ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ இப்படி போகுது. அப்போது இதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும் மெயின்டைன் ஆகணும்.
அப்போது நான் என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டிவ் இருக்குது, இந்த டிவுக்குள்ளே ரெண்டு செக் பாக்ஸ் இருக்குது ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அரேவாக மாற்ற போகிறேன் ஓகேவா. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபார்ம் அரே நேம் ஈக்குவல்ஸ் டு இந்த ஃபார்ம் அரேவோட நேம் ஃபேவரட் ஃபுட் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ ஃபார்ம் அரே, ஃபார்ம் அரேக்குள்ளே என்ன இருக்குது, ரெண்டு ஃபார்ம் குரூப் இருக்குது ஓகே. அப்போ நான் ரெண்டு ஃபார்ம் குரூப் போடணும். ஸோ எங்கே போடலாம், இது ஒரு ஃபார்ம் குரூப், இது ஒரு ஃபார்ம் குரூப் ஓகேவா. ஸோ ஃபார்ம் குரூப் நேம் ஈக்குவல்ஸ் டு, இப்போ இந்த இடத்துல என்ன நேம் போகிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அரேக்குள்ளே இந்த ஃபார்ம் குரூப்போட இண்டெக்ஸ் ஜீரோ, இந்த ஃபார்ம் குரூப்போட இண்டெக்ஸ் ஒன். ஸோ ஃபார்ம் குரூப் நேம் இஸ் ஜீரோ ஓகேவா, அண்ட் இந்த ஃபார்ம் குரூப்போட நேம் வந்து ஒன் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஸ்ட்ரக்சரை நான் இங்கேயும் பண்ணுறேன், இங்கே ஃபார்ம் அரே இருக்குது, இங்கேயும் ஃபார்ம் அரே இருக்குது. ஃபார்ம் அரேக்குள்ளே ரெண்டு குரூப் இருக்குது. ஸோ இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப்பு, இங்கே ஒரு குரூப் ஓகேவா. இப்போ ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் குரூப்புக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அந்த கண்ட்ரோல் எங்கே இருக்குது, லே இன்புட்டில் இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் வந்து இந்தியன் அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் ரெண்டாவது ஃபார்ம் குரூப்புக்குள்ளே ரெண்டாவது ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் இஸ் சைனீஸ் ஓகேவா. ஸோ இந்த ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, நம்ம இது மட்டும் மாற்றிக்கலாம் ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபார்ம் ஃபாலோ ஆகிருக்கு. ஒன்று என்னென்னா அரே, இங்கேயும் அரே, இந்த குரூப்பு, இந்த குரூப்பு, குரூப்புக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல், அதே மாதிரி ரெண்டாவது குரூப்பு இது ஓகே. ரெண்டாவது குரூப்புக்குள்ளே இருக்கிற மொதல் கண்ட்ரோல் இது ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இங்கே ஃபார்ம் சிங்க் ஆகிடுச்சு, கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது போய் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்தியன் அப்படின்னு செக் பண்ணால் இது ட்ரூ ஆகுது. ஸோ சைனீஸ் அப்படின்னு செக் பண்ணால் இது வந்து இங்கே ட்ரூ ஆகுது. இதை எடுத்துட்டேன்னா ஃபால்ஸ் ஆகிடும், இது எடுத்துட்டேன்னா ஃபால்ஸ் ஆகிடும் ஓகேவா. அண்ட் மேல் ஃபீமேல், அண்ட் இங்கே டைப் பண்ணலாம், இங்கேயோ டைப் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே நம்மளுக்கு சிங்க் ஆகும். இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை இத்தனை நாள் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பொறுமையாக நான் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ரொம்ப ஈஸியான முறையில் தமிழில் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் ஈச் ஒன் டீச் ஒன். ஆனால் கண்டினியூஸாக அதை செய்ய முடியாதது காரணம் ஃபினான்ஷியல் ரீசன்ஸும் டைமும் தான். ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதுக்கான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அனிமேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகுது. ஸோ ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா வர $10 $20 வச்சுக்கிட்டு இதை கண்டினியூஸாக ரன் பண்ண முடியாது அப்படின்றது நல்லா புரிஞ்சிருச்சு. இப்படி இந்த வீடியோஸை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன், பணம் அப்படிங்கிறது அல்டிமேட் எய்ம் கிடையாது. ஆனால் பணம் அப்படிங்கிறது ஒரு ஃபியூவல் மாதிரி. ஒரு விஷயம் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கேஷ் ஃப்ளோ இருந்தால் தான் இந்த வீடியோஸை எங்களால் ப்ராப்பரான டைமுக்கு டெலிவர் பண்ண முடியும். சரி, பல ஆன்லைன் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸை க்ரியேட் பண்ணி அதை சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் இங்கே முடியாது. ஏன்னா நாங்கள் பண்ணுற வீடியோஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டீரியர் கிராம இளைஞர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் பண்ணுறோம். ஆனால் ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டை காசு கொடுத்து வாங்கி படிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சேரலை. அதனால் க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்ற கான்செப்ட் மூலிமா ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணி அது மூலிமா இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷனை ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். பேட்ரியான் அப்படிங்கிறது ஒரு க்ரௌட் சோர்சிங் பிளாட்ஃபார்ம். இதில் ஈச் ஒன் டீச் ஒனுக்கு ஒரு தனி பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பேஜுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் மினிமம் $2 $20 வரைக்கும் மாதம் மாதம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இதில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒவ்வொரு காசும் ஈச் ஒன் டீச் ஒனில் வீடியோஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதில் எங்களை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு யூசருக்கும் திருப்பி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அது எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா $5 பே பண்ணுற ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். அது என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு கான்செப்டில் ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா நாங்கள் பர்சனலாக அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். $20 பே பண்ணுற ஒவ்வொரு யூசருக்கும் இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு டாப்பிக்கை சொல்லி அந்த டாப்பிக்கை பற்றின கிளியர் ஐடியா வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எங்களோட டீம் அந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். இப்படி பண்ணுறது மூலிமா கண்டினியூஸான கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நாலேஜையும் யூடியூப் மூலிமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நம்புகிறோம். நான் காசு கேட்குறேன் அப்படின்றது தெரிஞ்சும் இவ்வளோ நேரம் நான் பேசுறத கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.